வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளேடுகள் நமது பார்வையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சில நாட்களாக இன்றைய நாளேடுகள் நமது பார்வைகளை சந்திப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டிருந்தது, சில தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தது. காரணம், இலங்கையிலே ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக பத்திரிகைகள் வெளிவராத நிலை காணப்பட்டது. இதே போன்று பல்வேறு சிக்கல்கள் காரணமாகத்தான் இன்றைய நாளேடுகள் நமது பார்வை உங்களை வந்து சந்திப்பதில் சில சிரமங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு இன்றைய நாளேடுகள் நமது பார்வையை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டுதான் இருப்போம். வளைப்பொழுவை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி எடுத்துக்கொண்டால், புலிகள் மீளுருவாகி தாக்குதல் நடத்தலாம், இந்திய உளவு பிரிவின் தகவல் குறித்து இலங்கை அவதானம், பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு, மேலும் விவரங்களை பெறவும் நடவடிக்கையாம் என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் மீண்டும் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக த ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது. அதற்கு அமைய இது தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொண்டு இலங்கைக்கு அறிவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இந்திய புலனாய்வு பிரிவினர் அறிவித்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலே பாதுகாப்பு அமைச்சர் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலே சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே எதிர்வரும் 18ஆம் தேதி இலங்கையிலே தாக்குதல் ஒன்றை நடத்தும் விடுதலை புலிகள் அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக இந்திய புலனாய்வுத்துறையை மேற்கோள் காட்டி, கடந்த 13ஆம் தேதி இந்தியாவில் வெளியாகும் த ஹிந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. மேற்படி தகவல் தொடர்பிலே இலங்கை வினவிய போது அவை பொதுவான தகவலாகவே வழங்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு இலங்கைக்கும் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்திய புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று எவ்வாறாயினும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு கிடைக்கும் அனைத்து தகவல்களும் முறையாக விசாரிக்கப்பட்டு அந்தந்த பாதுகாப்பு படையினருக்கும் தெரிவிக்கப்படும். அதே வழி பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதே போன்று மற்றொரு செய்தியாக நாங்கள் பார்த்தால், 21ஆம் திருத்தம் தொடர்பில் இன்று விசேட பேச்சுவார்த்தை, சட்டவரைவை தயாரித்து விரைவில் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அரசியலமைப்பின் 21ஆம் திருத்தத்தை கொண்டு வருவது தொடர்பில் இன்று திங்கட்கிழமை கலந்துரையாடப்பட உள்ளது. கலந்துரையாடலின் பின்னர் அது தொடர்பான சட்டவரைவு தயாரிக்கப்பட்டு பின்னர் அதனை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்புகளின் பின்னர் இதனை தெரிவித்த பிரதமர் மேலும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாட்டினுடைய தற்போதைய பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பிலே ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. மருந்து, உணவு மற்றும் உர விநியோக நெருக்கடிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பிலே இந்த சந்திப்புகளின் போது அவதானம் செலுத்தப்பட்டதும், அதற்கமைய இந்த துறைகளுக்காக மேலும் ஒத்துழைப்புகளை வழங்குவதாக குறித்த பிரதிநிதிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த ஒத்துழைப்புகளின் அளவு அதிகரிக்கப்படும் என்பதோடு பொருளாதாரத்துறைக்கும் அவை கிடைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கின்றோம். இதற்கு முன்னர் கலந்துரையாடல்களில் கலந்து கொண்ட நாடுகள் அனைத்தும் இலங்கைக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. எனினும் எமக்கு தற்போதுள்ள பிரச்சனைகளை அடுத்த வாரத்திற்கான எனினும் இலங்கைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. அடுத்த வாரத்திற்கான எரிபொருள் கொடுப்பனவிற்கான நிதியை பெற்றுக்கொள்வதிலே காணப்படும் சவாலாகும். வங்கிகளிலே டொலர் தட்டுப்பாடு காணப்படுகின்றமையால் நாம் வேறு வழிமுறையின் ஊடாக நிதியுதவி பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறோம். இதே வழி இன்று திங்கட்கிழமை 21ஆவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான கலந்துரையாடல்களை முன்னெடுத்து பின்னர் அதற்கான சட்டவரைப்பை தயாரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும். அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டிலே தற்பொழுது உள்ள பொருளாதார நிலைமை தொடர்பான மீளாய்வுகள் அனைத்துமே நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பிலே முறையாக நாட்டு மக்களுக்கு அறிவிப்பதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தி தான் இங்கே பிரசுரமாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தரை தடுக்க அல்லது ராஜபக்சேக்களை காக்க திட்டமாம், த ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தி குறித்து மனோ சாணக்கியன் பிமல் ரத்நாயகன் கேள்வி என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளிகள் மீண்டும் ஒன்றிணைந்து இலங்கையிலே தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக த ஹிந்து பத்திரிகையில் வெளியாகியிருக்கும் செய்தி தொடர்பிலே கடும் கரசனை வெளியிட்டுள்ள அரசியல் கட்சிகள், இது இவ்வாரம் வடக்கு கிழக்கு மக்கள் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த தமது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதை தடுப்பதற்கான முயற்சியா அல்லது அவதானத்தை திசை திருப்பி ராஜபக்சேக்களை பாதுகாப்பிற்கும், கோட்டாபி ராஜபக்சேவின் மிக மோசமான அவசரகால சட்டம் மற்றும் மிகையான இராணுவ பயன்பாடு ஆகியவற்றை நியாயப்படுத்துவதற்கும் இனங்களுக்கிடையிலே அமைதியின்மையை தோற்றுவிப்பதற்குமான திட்டமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளிகள் இணைந்து இலங்கையிலே
தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக இந்தியாவின் முன்னணி ஆங்கில பத்திரிகைகளில் ஒன்றான த ஹிந்து செய்தி வெளியிட்டிருந்தது. 2009 போர் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டதிலிருந்து வருடாந்த மே மாதம் 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெறுவதுடன் அதற்கு முன்னே ஒரு வார காலம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக அனுஷ்டிக்கப்படும். அந்த வகையிலே நாளை மறுதினம் புதன்கிழமை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெறவுள்ள நிலையிலே நாட்டின் அரசியல் அரங்கிலும் முக்கிய மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கும் பின்னணியிலே இத்தகைய செய்தி வெளியாகியுள்ளமை பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இந்த செய்தி சரியான தருணத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறம் வடக்கு கிழக்கு மக்கள் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்து தமது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுகின்றனர். எனவே இதன் மூலம் அவ்வாறு உயிரிழந்தவர்கள் நினைவு கூறப்படுவதை தடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதா? அதேபோல் இது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே, இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன ஆகியோரின் புத்தகத்தில் இருக்கும் திட்டங்களில் ஒன்றா? அத்தோடு இந்த செய்திக்குரிய மூலம் என்ன என்றும் கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறார். அதேவேளை த ஹிந்து பத்திரிகையின் செய்தி தொடர்பில் கரசனை வெளிப்படுத்தியிருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு முன்னேற்றகரமானதொரு நகர்வை காண்பிக்கும் தருணத்தில் தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதாகவும் த ஹிந்து பத்திரிகையில் வெளியாகியிருக்கும் செய்தி மிகுந்த கரிசனை தோற்றுவித்துள்ளது. இந்த செய்தியின் உண்மைத்தன்மை என்ன? இதற்கு அடிப்படையாக அமைந்துள்ள புலனாய்வு மூலம் என்ன? இது இந்தியாவை சேர்ந்ததா அல்லது வெளிநாட்டை சேர்ந்ததா? அதை குறித்து த ஹிந்து பத்திரிகையும் உரிய அதிகாரிகளும் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயகம் இந்த விடயம் தொடர்பிலும் அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்திலே ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது உண்மையான செய்தியா அல்லது அவதானத்தை திசை திருப்பி ராஜபக்சேகளை பாதுகாப்பதற்கும் கோட்டாபய ராஜபக்சேவின் மிக மோசமான அவசரகால சட்டம் மற்றும் மிகையான இராணுவ பயன்பாடு ஆகியவற்றை நியாயப்படுத்துவதற்கும் இனங்களுக்கு இடையிலே அமைதியின்மையை தோற்றுவிப்பதற்குமான திட்டமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் போதும் அது குறித்த தகவல்களை இந்தியாவின் புலனாய்வு பிரிவு இலங்கை புலனாய்வு பிரிவிற்கு வழங்கியதை தவிர ஊடகங்களுக்கு வழங்கவில்லை. அதனால் இம்முறை ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சந்தேகத்தை கூட அவர் வெளியிட்டிருக்கிறார் என்ற விடயம்தான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தி தொடர்பின் அவதானத்தை நாங்கள் செலுத்தினால் மே 9 வன்முறைகள் 230 பேர் வரை கைது, அமர்கீர்த்தி அத்துக்கோர்லவின் கொலை தொடர்பிலே 4 கைது என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. கோட்டா கோகம மைனா கோகம அமைதி போராட்டத்தில் அத்துமீறி தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து நாடளாவிய ரீதியிலும் பதிவான வன்முறைகள் தொடர்பிலே நேற்று நண்பகலாகும் வரையிலே 230 பேரை போலீசார் நாடளாவிய ரீதியில் கைது செய்திருக்கிறார்கள். நேற்று நண்பகல் வரை 707 வன்முறை சம்பவங்கள் தொடர்பிலும் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்த நிலையிலும் அந்த சம்பவங்கள் குறித்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளிலே இதுவரையிலும் 230 பேர் வரையிலும் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தழுதுவை தெரிவித்திருக்கிறார். 9 திகதி பதிவான வன்முறைகளின் ஆரம்ப புள்ளியான கோட்டா கோகம மற்றும் மைனா கோகம மீதான அத்துமீறிய தாக்குதல் தொடர்பிலும் சிஐடியினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சரத் சந்திரவின் கீழ் விசாரணைகள் இடம்பெறுகிறது. இந்த நிலையிலே அது தவிர இந்த ஏனைய வன்முறை சம்பவங்கள் தொடர்பிலும் அவ்வந்த போலீஸ் பிரிவுகளின் குற்ற தடுப்பு பிரிவுகளால் விசாரணைகள் இடம்பெறும் நிலையிலே இந்த 230 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 80 அதிகமான விளக்கமிழில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலும் பலர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டவிரோத கூட்டம், மனித படுகொலை, தீவைப்பு, சொத்து சேதம், அத்துமீறல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை மையப்படுத்தி இவ்விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோன்று இந்த தாக்குதல் இடம்பெற்றவர்கள் இதுவரையிலே அதாவது பிரதான சூத்திரதாரிகள் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கோட்டா கோகமும் மைனா கோகம போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொண்ட பிரதான சூத்திரதாரிகள் அதாவது மஹிந்தவிற்கு ஆதரவான பிரதான சூத்திரதாரிகள் இதுவரையிலே கைது செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு கூட நேற்று அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் பகிரங்கமாக முன்வைத்திருந்தார். அவர் சில காணொலிகளையும் சில புகைப்படங்களையும் கூட அவர் வெளியிட்டிருந்தார் என்பது கூட மிக முக்கியமாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியை நாங்கள் இங்கே பார்த்தால் எமது கட்சி எம்பிக்கள் மக்கள் ஆணையை ஏலமிட மாட்டார்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான மக்கள் ஆணை ஏலத்திலே விட தயாராக இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைய உள்ளதாக போலியான செய்திகளை வெளியிட்டு சர்வாதிகாரத்தை பாதுகாப்பதற்காக செயற்பட வேண்டாம் என்று ஊடகங்களிடம் கேட்டுக்கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விசேட அறிவிப்பொன்றை விடுத்து இதனை தெரிவித்துள்ள அவர்
மேலும் பல விடயங்கள் தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைவதாக சில ஊடகங்கள் போலியான செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கட்சியையும் மக்களையும் கட்சி ஆதரவாளர்களையும் மனசாட்சியும் தமது பெற்றோரையும் ஒருபோதும் வரப்பிரசாதங்களுக்காகவும் அமைச்சு பதவிகளுக்காகவும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணத்திற்கு விலை போக மாட்டார்கள். அரசியல் துறையிலே ஈழம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் மக்கள் ஆணைய ஈழத்தில் விட தயாராக இல்லை. இவ்வாறான போலியான செய்திகளை வெளியிட்டு சர்வாதிகாரத்தை பாதுகாப்பதற்காக செயற்பட வேண்டாம் என்று ஊடகங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். எமது வரம் மக்களின் ஆணையாகும், எமது நலன் மக்களின் நலனாகும். எவ்வகையான வரப்பிரசாதங்கள் கிடைக்க பெற்றாலும் எமக்கான வரத்தையும் நலத்தையும் காட்டிக் கொடுக்க நாம் தயாராக இல்லை. அவற்றை எமது உயிருக்கு மேலாக பாதுகாப்போம். இவ்வாறான பொய்களுக்கு ஏமாற வேண்டாம் என்று மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். பொதுமக்களை கைவிட்டு உயர் பதவிகளை அமரப்போவதில்லை. நாம் எமது நாட்டை பாதுகாப்போம். நாட்டை பாதுகாப்பதற்கான தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய எளிமை இருக்கிறது. இந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்த்தால், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம், அமைச்சு பதவிகளை ஏற்க மாட்டோம், ஹர்சடி சில்வா எம்பி கூறுகிறார் என்கிற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. தற்போதைய மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்க தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவையில் அங்கமிப்பதற்கு இணங்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிர்பார்ப்பாரேயானால் அவர் நாட்டு மக்களின் அடிப்படை கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி இணங்க செய்ய வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்திருக்கிறார் என்கின்ற விடயம்தான் மிக முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. இது குறித்து அவர் மேலும் சில கருத்துக்களை வெளியிடும் போது, தற்போது நாடு மிகுந்த நெருக்கடியான நிலையில் இருக்கிறது. எனவே இந்த நிலை தீவிரமடையாமல் இருப்பதற்கு அவசியமான பங்களிப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது. ஆகையினாலேயே குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி பதவி விலகுவதுடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையையும் இல்லாதொழிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலே தேசிய அரசாங்கத்தில் அங்கமிப்பதற்கு எமது கட்சி இணக்கம் தெரிவித்தது. எனவே இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய அனாவசிய அரசியல் குழப்பங்களற்ற தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு எமது கட்சி தயாராக இருக்கிறது. எனினும் ஜனாதிபதி அதற்கு இணங்க முடியாதன் காரணமாக எம்மால் அதனை செய்ய முடியாதுள்ளது. ஆனால் தற்பொழுது நெருக்கடியில் இருக்கும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு அவசியமான ஆதரவை ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கு வழங்குவோம். எனவே ரணில் விக்ரமசிங்கவிற்கு இடையூறாக இருக்க மாட்டோம் என்பதையும் தெளிவாக கூறுகின்றோம். ஆனால் நாங்கள் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவையிலே அங்கம் வகிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க எதிர்பார்ப்பாரேயானால் அவர் நாட்டு மக்களின் அடிப்படை கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கும் ஜனாதிபதியை இணங்க செய்ய வேண்டும் என்ற ஒரு பகிரங்க கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் என்கிற செய்தி தான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதேபோன்றும் பிரதமரை ஆதரிக்கிறது சுதந்திர கட்சி, ரணிலுக்கு மைத்திரி கடிதம், இன்று சந்திப்பு என்கிற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பல சிறிசன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. நீங்கள் முன்னெடுக்கிற சிறந்த திட்டங்களை நாங்கள் ஆதரிப்போம் என்றும் சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலே தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் இங்கே நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இந்த செய்தியை பார்த்தால், அதாவது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவு வழங்குவதாக அது தொடர்பான அடுத்த கட்ட விடயங்கள் குறித்து ஆராய்வதற்கு பிரதமரை சந்திப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இன்றைய தினம் பிரதமருடன் சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகள் சந்தித்தும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்கின்ற செய்தி தான் இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாகும், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் இடங்களிலிருந்து விலகியிருங்கள், பிரிட்டன், கனடா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல் என்கிற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்று வரும் போராட்டங்கள் திடீரென வன்முறையாக மாறக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் தமது பிரஜைகளுக்கும் வலியுறுத்தியிருக்கும் பிரிட்டன், கனடா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் மோசமடைந்து வரும் இலங்கையின் பொருளாதார நிலைவரம் மற்றும் அவசரகால சட்டம், ஊரடங்கு சட்டம் உள்ளிட்ட பாதுகாப்பு கெடுபிடிகள் தொடர்பிலும் விளக்கம் அளித்திருக்கிறது என்கின்ற செய்தி தான் இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்த்தால், நாடு பாரிய பொருளாதாரம் மற்றும் அரசு நெருக்கடிக்கு முகமெடுத்திருக்கும் தற்போதைய சூழலிலும் ஜனாதிபதி பதவி விலகுமாறு வலியுறுத்தி பொதுமக்களால் அமைதியான முறையிலும் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களின் மீது கடந்த திங்கட்கிழமை அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் அமைதியின்மை நிலையொன்று தோற்றம் பெற்றிருந்தது.
அது மாத்திரமின்றி உணவு மருந்து எரிபொருள் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதுடன் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை காணப்படுவதனாலும் நெடுநேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதனாலும் இலங்கைக்கு பயணம் செய்வது குறித்தும் மறுபரிசீலனை செய்யுமாறு இலங்கைக்கு செல்ல வேண்டிய அத்தியாவசிய சூழல் காணப்படும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறும் இடத்தை தவிர்ப்பதுடன் இலங்கை அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களின்படி செயற்படுமாறும் பிரித்தானியா கனடா நியூசிலாந்து ஆகிய நாடுகள் அதன் பிரஜைகளுக்கு வலியுறுத்தி இருக்கின்றன என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகிறது. அதன்படி அதன்படி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வது குறித்து பிரித்தானிய அரசாங்கம் அதன் பிரஜைகளுக்கு வெளியிட்டுள்ள பயண அறிவுறுத்தலில் இலங்கையில் அவசரகால சட்டம் நடைமுறையில் இருப்பதுடன் ஊரடங்கு சட்டமும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைதியான முறையிலும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடந்த 9ஆம் தேதி நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளை அடுத்து கொழும்பு காளிமுகத்திடலில் உள்ளடங்கலாகும் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு சம்பவங்கள் பதிவாகின. குறிப்பாக பேரவாவி கொழும்பு கண்டியில் உள்ளடங்களாக நாட்டின் பல பாகங்களிலும் பதிவான சம்பவங்களிலே பிரஜைகள் காயமடைவதற்கும் சில உயிர்கள் பறிபோவதற்கும் வழிவகுத்தன. எனவே நீங்கள் இப்போது இலங்கையில் இருக்கிறீர்கள் என்றால் அல்லது இலங்கைக்கு செல்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறீர்கள் என்றால் அனைத்து ஆர்ப்பாட்டங்களையும் தவிர்ப்பதுடன் இலங்கை அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு அமைய செயற்படுங்கள். ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியிலே வெளிநாட்டு பிரயாணிகள் அவர்களது கடவு சீட்டையும் விமான பயண சீட்டையும் வெளியிலே செல்வதற்கான அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் என்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதேவழி இலங்கையின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதுடன் மருந்து எரிவாயு எரிபொருள் உணவு பதார்த்தங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடைகள் பல்பொருள் அங்காடிகள் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் போன்றவற்றில் நீண்ட வரிசைகள் காணப்படக்கூடும். அது மாத்திரமின்றி தினமும் மின்சார துண்டிப்பும் இடம்பெறுகிறது. கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கை அரசாங்கம் குறுகிய காலத்திலே பல்வேறு உள்ளக கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. எனவே நீங்கள் எப்போதும் அவதானமாக இருப்பதுடன் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பெருமளவானோர் ஒன்று கூடும் கவனயீர்ப்பு போராட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேவேளை இலங்கைக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் பொருளாதார நெருக்கடியின் விளைவாக எரிபொருள் மருந்து உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அதன் பிரஜைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கும் கனடிய அரசாங்கம் இலங்கையிலே பாதுகாப்பு தன்மை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் இலங்கையின் நிலவரம் குறித்து நியூசிலாந்து அரசாங்கம் அதன் பிரஜைகளுக்கு விடுத்துள்ள அறிவித்தலிலே அண்மை காலங்களிலே இலங்கையின் பொருளாதார நிலவரம் மிக மோசமடைந்துள்ளது. அதன் காரணமாக எரிபொருள் உணவு பதார்த்தங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதுடன் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலையும் தோற்றம் பெற்றிருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டின் விளைவாகும் நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் போக்குவரத்து நடவடிக்கைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாடளாவிய ரீதியிலும் ஆர்ப்பாட்டங்களும் கவனீர் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு அண்மையிலே பதிவான வன்முறை சம்பவங்களும் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கும் பல காயமடைவதற்கும் காரணமாக அமைந்துள்ளன. எனவே ஆர்ப்பாட்டங்கள் வன்முறையாக மாறக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் இலங்கையில் உள்ள நியூசிலாந்து பிரஜைகள் போராட்டங்கள் இடம்பெறும் இடங்களுக்கு செல்வதை அவற்றிற்கு அண்மையில் இருப்பதையே தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேவழி ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படக்கூடிய சாத்தியம் இருப்பதால் உள்நாட்டு ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை பார்வையிடுவதுடன் தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பிலும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவை அனைத்துமே நாங்கள் இன்றைய தினம் வீரகேசி பத்திரிகையை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்தால் தமிழகத்தில் புலிகள் ஊடுருவி இலங்கையில் தாக்குதல் நடத்தலாம் என கூறி ராஜபக்சேக்களை காப்பாற்ற முயற்சியா இலங்கை அரசியல்வாதிகள் கடும் கண்டனம் என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இந்த செய்தி தொடர்பில் அவதானத்தை நாங்கள் இதற்கு முன்னர் மிக அதிக அளவில் செலுத்திவிட்டோம். ஆகவே தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால் நாடு முழுவதும் பாதுகாப்பு தீவிரம் போலீஸ் மா அதிபர் உத்தரவு என்ற தலைப்பிலான செய்தி இருக்கிறது. நாட்டில் காணப்படும் நிலைமைகளின் அடிப்படையிலே சட்டம் ஒழுங்குகளை தொடர்ந்தும் பாதுகாப்பதற்காக அனைத்து போலீஸ் பிரிவுகளிலும் குற்றங்களை தடுப்பதற்காக ரோந்து பணிகளை அதிகரிக்குமாறு போலீஸ் மா அதிபர் விக்ரமரத்ன பணிப்புரை விடுத்திருக்கிறார் என்கிற செய்தி தான் இங்கே பிரசுரமாகி இருப்பதை அறிவிக்க முடிகிறது. இதுதொடர்பாக சகல போலீஸ் நிலையங்களுக்கும் விசாரணை அறிக்கை ஒன்றினூடாக அறிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சமூக ஊடகங்கள் வாயிலாக வன்முறைகளில் ஈடுபடுவதற்காகவும் பல குற்றச்செயல்களிலும் ஈடுபடுவதற்கும் தூண்டி வருவதாக புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்திருக்கிறார்கள். இதனால் தேவையற்ற வகையிலே நபர்கள் ஒன்று கூடுவதை தடுக்க வேண்டும் என போலீஸ் மாதிரி தனது சுற்றறிக்கையிலே கூறியிருக்கிறார். ஒன்று கூடி மேற்கொள்ளும் வன்முறை செயல்கள் குற்றங்களை தடுக்க உச்சபட்ச நடவடிக்கைகள் எடுக்குமாறும் தேவையான சந்தர்ப்பங்களை துப்பாக்கி சூடு நடத்தும் ஆலோசனைகளையும் நடைமுறைப்படுத்தி குற்றங்கள் மற்றும் வன்முறை தடுக்க வேண்டும் எனவும் சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. போலீஸ் மா அதிபரின் இந்த உத்தரவு சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்கள் மாவட்டங்கள் பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர்கள் பிரதி
போலீஸ் பிரிவுகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கும் உயரதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் கொழும்பு நகரத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். விசேட கடமைகளுக்காக வெளி மாவட்டங்களிலிருந்து இவ்வாறு 1000-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 17-ஆம் தேதி முதல் 20-ஆம் தேதி வரையில் விசேட கடமைகளுக்காக இந்த அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்கின்ற செய்தி தான் இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாகும், முன்னாள் விடுதலை புலிகள் கடும் கண்டனம், ஆட்சியாளர் தக்க வைக்க வெளிப்பட்ட செய்தி எனவும் விசனம் என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. தற்போதைய ஆட்சியாளர்களை ஆட்சியில் தக்க வைப்பதற்காக அவர்களின் நெருக்கமானவர்களின் பத்திரிகைகளை வெளியிடப்பட்ட செய்தியும் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தவுள்ளது என்ற செய்தியாகும் என முன்னாள் விடுதலை புலி உறுப்பினரும் அரசியல் கைதிகளாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவருமான அப்போ அரவிந்தன் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் அவரது இல்லத்திலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதேபோன்று தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால், நாட்டின் நிலைமை குறித்து இன்று முக்கிய அறிவிப்பும் பிரதமர் ரணில் வெளியிடுவார் என்ற தலைப்பிலான செய்தி இருக்கிறது. வங்கிகளிலே டாலர் பற்றாக்குறை நிலவுவதால் அடுத்து வரும் வாரங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்வதிலே சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டிய ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. இதேவரை நாட்டின் பொருளாதார நிலவரம் தொடர்பான தமது ஆய்வு முடிவடைந்துள்ளதாக அதன்படி இன்றைய தினத்திலே அது தொடர்பான தகவல்களை வெளியிடவுள்ளதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு விசேட அறிவிப்பினை வெளியிட்டு பிரதமர் இதனை தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் முடிவு அந்த சந்திப்பு பற்றிய செய்திகள் அதற்கு முன்னர் பார்த்தோம், அந்த செய்தி தான் இங்கே இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாகும், எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிபோகுமா, பாதுகாத்துக் கொள்ள சஜித் கடும் பிரயத்தனம் என்ற தலைப்பிலான செய்தி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் பதவி பாதுகாத்துக் கொள்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்கின்ற செய்தி தான் இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் அரசு அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மகிந்த அணியினர் திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுஜன பெரமுனவின் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவளித்தாலும் மகிந்த அணியினர் எதிர்க்கட்சி பக்கத்திலே சுயாதீன அணியாக செயற்படுவதற்கு திட்டமிட்டுள்ளனர். அவர்கள் அங்கிருந்து அரசாங்கத்திற்கு தேவையான ஆதரவுகளை வழங்க உள்ளனர். இதன்போது மகிந்தவுடன் பெரும்பான்மையான பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் இணைந்து கொள்ளலாம். இவ்வாறான நிலையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தும் குழு ஒன்று அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அரசாங்கத்தில் இணைய மாட்டோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தாலும் அதன் உறுப்பினர்கள் குழு ஒன்றும் மற்றும் அதன் கூட்டணியிலே உள்ள மற்றைய கட்சிகளை சேர்ந்தோரும் ரணிலுடன் இணைந்து கொள்ள திட்டமிட்டுள்ளனர். இதனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கான ஆதரவும் எதிர்க்கட்சி பக்கத்திலே குறைவடைய வாய்ப்புகள் உள்ளன. இதன்போது தமக்குரிய பெரும்பான்மையை காட்டி மகிந்த அணி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கோரலாம். அதேவழி அரசாங்கத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அமைச்சு பதவியில் பெற்றுக்கொள்ளும் போது சட்டப்படி அவர்கள் அரசாங்கம் இணைந்தவர்களாக காட்டி அவர்களுக்கு அடுத்தபடியான பெரும்பான்மையை கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை கோர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலைமை ஏற்படுமாக இருந்தால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியும் பாதுகாத்துக்கொள்வதற்காக அரசியல் ரீதியிலே காணப்படும் விடயங்களை ஆராய்ந்ததற்கான திட்டங்களை ஐக்கிய சஜித் பிரேமதாஸ் வகுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ற செய்தி தான் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றன. அதேபோன்று தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால், நினைவேந்தலுக்கு தடையிலே பிரதமர் ரணில் அறிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தி இருக்கிறது. நினைவேந்தல் நிகழ்வுகளில் இறந்தவர்களின் ஆத்மாவை வைத்தே வரும் அரசியல் செய்யக்கூடாது எனவும் நாட்டிலே நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு எந்த தடையும் இல்லை எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட பொருளில் இறந்தவர்களின் நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த நினைவேந்தல் வாரத்தின் இறுதி நாளான மே 18-ஆம் தேதி பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சியிலே சகல நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் இனியும் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க நாம் அனுமதிக்க மாட்டோம். தெற்கு கோர் நீதி, வடக்கு கோர் நீதி என்று இருக்கக்கூடாது. போரிலே இறந்தவர்கள் அனைவருமே இலங்கையர்கள் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாகும், தனியார் பஸ்கள் இன்று ஓடுமா, டீசலுக்கு பெரும் தட்டுப்பாடு என்ற தலைப்பிலான செய்தி இருக்கிறது. டீசல் தட்டுப்பாடு காரணமாக தனியார் பஸ் சேவைகள் 10% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் போதிய அளவு டீசல் கிடைக்க அப்படின் இன்று முதல் சேவையிலிருந்து விலக வேண்டி ஏற்படும் எனவும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 9-ஆம் தேதி முதல் டீசல் பற்றாக்குறை மற்றும் காலிமுகத்திரல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக தனியார் போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினால் அறிவிக்கப்பட்டது. எனினும்
ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டமையினாலே முழுமையாக சேவைகள் முடக்கப்பட்டதுடன் ஊரடங்கு தளர்வு கால பகுதியிலே மாத்திரம் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இருப்பினும் தூர இடங்களுக்கான தனியார் போக்குவரத்து சேவைகள் வழமை போன்று முன்னெடுக்கப்பட்டன. தற்பொழுது ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ள போதிலும் போதிய அளவு டீசல் பெறாமையினால் சேவையின் இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் சகல பஸ்களும் வழமை போல இயங்குவதாகவும் எதிர்வரும் சில நாட்களுக்கு மாத்திரம் இபோச பஸ்களுக்கு டீசல் கையிருப்பு காணப்படுவதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்த போதும் கடந்த சனிக்கிழமை முதல் தூரடங்களுக்கான புகையிரத சேவைகளை முன்னெடுப்பதாக இலங்கை புகையிரத திணைக்களம் தெரிவித்திருந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படாது எனவும் 40,000 மெட்ரிக் டன் டீசல் ஏற்றி மற்றும் ஒரு கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருந்தது. இந்திய கடன் வசதியின் கீழ் டீசல் கொண்டுவரப்பட உள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்கை தெரிவித்தார். இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான எரிபொருள் விநியோகம் குறைவடைந்துள்ளதாகவும் இதனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே மக்கள் மீண்டும் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அகில இலங்கை எரிபொருள் நிரப்பு நிலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது என்கின்ற செய்தியும் இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று தமது தாய் தந்தையின் நினைவு தூபிகளை கூட பாதுகாக்க முடியாதோர் எங்களை எப்படி பாதுகாப்பர்? ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க கேள்வி என்கின்ற தலைப்பிலான செய்தி இருக்கிறது. யுத்தம் நடந்த நாட்டிலே பாதுகாப்பு தொடர்பான அனுபவம் உள்ள தலைவர்கள் இருக்கையிலே மே 9 நடந்த வன்முறையை தடுக்க முடியாமல் போன தொடர்பிலே சந்தேகங்கள் காணப்படுவதாக ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதர் உதயங்க வீரதுங்க தெரிவித்தால் தமது தாய் தந்தையின் நினைவு தூபிகளை கூட பாதுகாக்க முடியாவிட்டால் எங்களை எப்படி பாதுகாக்க போகிறான் என்ற கேள்விகளும் காணப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமவின் ட்ரூவித் சமுதித்த என்ற யூடியூப் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் விடையை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இருக்க டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இன்றைய தினம் சில அமைச்சர்கள் பதவிப்பிரமாணம் செய்து கொள்ளப் போவதாக வெளியான தகவல் தொடர்பான செய்தி இருக்கிறது. அதேபோன்று லங்காதீவ பத்திரிகையின் பிரதான செய்தியாகும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்திருப்பதாக வெளியான செய்தி தான் அங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று இன்றைய தினம் வெளியாகிற மிக முக்கிய மலையக செய்தி எடுத்துக்கொண்டால் பிரதமருக்கு இதோகா ஒத்துழைப்பை வழங்கும் என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று இன்றைய தினம் வெளியாகிற மிக முக்கிய சர்வதேச செய்தி எடுத்துக்கொண்டால் நியூசிலாந்து பிரதமருக்கு கொரோனா தொற்று என்ற தலைப்பிலான செய்தி இங்கே வெளியாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தங்கத்தை எடுத்துக்கொண்டால் சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் என்ற தலைப்பிலான ஆசிரிய தலையங்கம் இங்கே வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரிய தலையங்கமாக நம்பிக்கையூட்டும் நடவடிக்கைகளை தற்போதைய அவசர தேவையான தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று இன்றைய தினமுடைய கேள்வித்தை எடுத்துக்கொண்டால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்சே பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியிருந்தார். நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் மின்சாரம் துண்டிக்கப்படாது எரிபொருள் வழங்கப்படும் என்ற பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். ஆனால் தற்போது தலைமறைவாக இருக்கிறார். இந்த நாட்டு மக்கள் தற்பொழுது பல்வேறு இன்னல்களுக்கு முன்கொடுத்திருக்கிற பின்னணியிலே மஹிந்த ராஜபக்சே தலைமறைவாக இருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை சித்தரிக்கிறவர்கள் இன்றைய கேலி சித்திரம் வழியாக இருப்பதை அவதானிக்க முடிகிறது. இவை அனைத்துமே நாம் இன்றைய தினம் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சி நிறுத்தியிருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.